நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றிலிருந்து திருச்சபையா 21 நாட்கள் தேவனோடு செலவிடும்படியான நாட்களாக உபவாசித்து ஆண்டவரோடு நெருக்கமான உறவை வைத்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். நாமும் அதை செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. 26வது சங்கீதத்தினுடைய தலைப்பை நாம் கவனித்தால் தாவீதின் சங்கீதம் என்று நாம் கவனிக்கலாம். இந்த சங்கீதத்திலே தாவீது தைரியமாய் ஆண்டவரோடு பேசுகிறதை நாம் இந்த சங்கீதத்திலே வாசித்தோம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன். 2வது வசனம், கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பார். தேவ மனுஷனாய் தாவீது ஆண்டவரை நோக்கி தைரியமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே நான் உத்தமத்திலே நடக்கிறேன். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், அது நாம் அறிந்த ஒன்று. பாவிகளையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லா மனிதர்களையும் ஆண்டவரிடத்தில் எந்த விதத்திலும் பட்சபாதம் இல்லை என்பதை வேதத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே நாம் மற்றொரு காரியத்தையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாரை ஆண்டவர் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார் என்றால், தன்னோடு அதிகமான நேரத்தை செலவழித்து அவரோடு பேசி சம்பாஷித்து யாரெல்லாம் அவரோடு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட உறவை வைத்திருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை பார்த்து சீமோன் பேதுருவினிடத்தில் கேட்ட கேள்வியைப் போல நாம் கேட்டால் என்ன என்ன பதில் சொல்லுவோம்? யோசித்து பாருங்கள். நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்டால் நம்மிடத்தில் பதில் என்ன இருக்கும்? இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம். தாவீதை குறித்து கவனிக்கும் பொழுது இந்த 5வது 6வது வசனத்திலே அழகான ஒரு வார்த்தையை கவனித்தால், கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். 8வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். நாம் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோமா? தாவீது ஆலயம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது ஆலயம் கட்டப்படவில்லை. சரித்திரத்தையும் வேதத்தையும் நாம் கவனித்தால் சாலமோனுடைய, அதாவது தாவீதனுடைய குமாரன் சாலமோன் தான் தேவ ஆலயத்தை கட்டினான். அப்போ இங்கே நாம் பார்க்கிற ஆலயம் என்றது எதை குறிக்கிறது என்றால், தாவீது தேவ பிரசன்னத்தை நாடின மனிதனாய் காணப்பட்டார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்க வேண்டுமானால், அல்லது நாம் அவரை நேசிக்கிறோம் என்று சொல்வோமானால், எவ்வளவு நேரம் நாம் தேவனோடு செலவிடுகிறோம் என்பதுதான் இன்றைய நாளிலே நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த 21 நாட்களும் நமக்கு வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்திலே நாம் தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாகவும் திருச்சபையாகவும் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். சற்று யோசித்து பாருங்கள், ஒரு குழந்தையை கேட்டிங்கன்னா யாரை நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு குழந்தையை கேட்டால், யார் அந்த குழந்தையோடு அதிகமான நேரத்தை செலவிடுகிறார்களோ அவர்களைத்தான் அந்த குழந்தை சொல்லும், நான் இவர்களை அதிகமாக நேசிக்கிறேன். ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்வோமானால் எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரோடு செலவிடுகிறோம், கர்த்தரோடு நாம் எவ்வளவு நேரம் தனிப்பட்ட விதத்தில் செலவு செய்கிறோம். இந்த 21 நாட்களும் பலருக்கு பல வேலைகள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த வேலையெல்லாம் சற்று பொருட்படுத்தாமல் தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கும்போது தேசத்திலே அல்ல, முதலாவது நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே ஒரு பெரிய மாற்றம் வருவதை நாம் பார்க்க முடியும். தனிப்பட்ட விதத்திலே மாற்றம் வரும் பொழுது குடும்பத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது சபையிலே ஒரு மாற்றம் ஏற்படும். இயல்பாகவே சபை மாறும் பொழுது தேசத்திலே மாற்றம் நிகழும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதிகமான நேரம் நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நான் சொன்னேன், ஆண்டு விதத்தில் நேசிப்பதிலே பட்சபாதம் இல்லை, அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் சற்று இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்த பொழுது கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால், அவருக்கு சீடர்களாக 500 பேர் இருந்தார்கள். அதற்கு உள்வட்டமாக 70 பேர் சீடர்கள் இருந்தார்கள். பிறகு 12 பேர்கள் சீடர்கள் இருந்தார்கள். பிறகு 3 பேர், பேதுரு யாக்கோபு யோவான்,
அநேக இடங்களிலே இந்த மூன்று பேர் மாத்திரம் இயேசுவோடு நேரத்தை செலவழித்ததை நாம் பார்க்க முடிகிறது. யவீரு வீட்டிலே, மறுரூபமான மலையிலே, இப்படி பல இடங்களிலே வேதத்திலே நாம் நற்செய்தி நூல்களிலே வாசிக்கும் பொழுது இந்த மூன்று பேர் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு செலவழித்தார். அதற்கு பிறகு கவனித்தால் இன்னும் நான் ஒரு படி மேலே போய் நான் சொல்லுவேன், மார்பிலே சாய்ந்து கொண்ட ஒரு சீஷன் ஆண்டவரோடு நேரத்தை செலவழித்ததை கவனிக்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவு. கர்த்தர் நம்மை மிகவும் நேசிக்க வேண்டுமானால் நாம் அவரோடு நேரத்தை நிச்சயமாய் செலவழிக்க வேண்டும். வி மஸ்ட் பி இன் த இன்னர் சர்க்கிள் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவருடைய உள் வட்டத்தில் இருந்த சீஷர்களைப் போல நாமும் இருப்பதற்கு வாஞ்சிக்க வேண்டும். தாவீது அதை வாஞ்சித்தார், தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்தார், தேவனுடைய அந்த ஆலயத்தின் மகிமையை வாஞ்சித்தார், அவரோடு நேரத்தை செலவழிக்கும்படியாய் வாஞ்சித்தார். எல்லாரையும் ஆண்டவர் என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொல்லவில்லை. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், சாட்சி பகர்ந்த காரியம், என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு சாட்சி பகருகிற வாழ்க்கை சொல்லுவாரானா? அது நம்முடைய வாழ்விலே ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியமாக திகழும். இந்த 21 நாட்கள் ஏதோ ஒரு நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தரோடு நாம் நேரத்தை செலவழிக்க நாம் தீர்மானம் செய்வோம். அர்ப்பணத்தோடு இந்த ஆலயத்திலிருந்து கடந்து போவோம். இந்த 21 நாட்கள் ஏன் இந்த 21 நாட்கள்னு கவனிச்சிங்கன்னா, உலகத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒரு காரியத்தை பின்பற்ற வேண்டுமானால் அல்லது ஒரு காரியத்தை விட வேண்டுமானால் 21 நாட்கள் தொடர்ச்சியாய் அதை செய்தால் பழக்கம் வழக்கமாக மாறிவிடும். இட் பிகம்ஸ் அன் ஹேபிட். வென் யூ டூ இட் கண்டினியூஸ்லி இட் பிகம்ஸ் அன் ஹேபிட். உதாரணமாக ஒருவேளை காலையில் எந்திரிக்கணும் நீங்கள் முடிவு செஞ்சுட்டு 21 நாட்கள் அலாம் வைத்து நாம் எந்திரிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் சற்று கடினமாக இருக்கும். ஆனால் 21 நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது 22 நாட்கள் எந்த அலாமும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்திற்கு நாம் எழுந்து விடுவோம். அதே போல இந்த நாட்களிலே 21 நாட்கள் மாத்திரம் ஜபத்தை மையமாக வைத்து அல்ல, இது பழக்கமாக மாறி வழக்கமாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஜெய வாழ்க்கை எதில் இருக்கிறது என்றால், சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கையில் எதில் இருக்கிறது என்றால், ஜபத்தின் மையத்தில் இருக்கிறது. ஒரு ஜபிக்கிற மனிதன் ஜெயமாக வாழ முடியும். இந்த நாட்களில் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை வாசித்து பிரயாணங்களை தவிர்த்து விட்டு தேவையில்லாத சில காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் தாவீதை போல ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் மகிமையை காண விரும்புகிறேன். இதில் 26 சங்கீதத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உத்தமத்திலே நடக்கிறேன். எந்த மனிதனும் இவ்வளவு தைரியமாய் ஆண்டவரிடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய நினைவுகள் அவருக்கு தெரியும். அதையும் அவர் சொல்லுகிறார், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பார், நான் உத்தமத்தில் தான் இப்போ நடக்கிறேன், நீங்கள் இதை நீங்கள் செய்து பாருங்கள், நான் இன்னும் உத்தமத்தில் நடக்கிறேன். இந்த சங்கீதத்தை எப்படி முடிக்கிறார் என்று பாருங்கள். 11 வசனம், நானோ என் உத்தமத்தில் நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும், என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக நான் உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். விவரிக்க நமக்கு நேரம் இல்லை. இந்த நானோ என்று சொல்வதற்கு முன்பதாக 9-10 வசனங்களை கவனித்தால் அவருடைய மற்ற மனுஷர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை விவரித்துட்டு அதற்கப்புறம் சொல்றாரு, நானோ என் உத்தமத்திலே நடக்கிறேன். தேவனோடு உள்ள நல்ல உறவுதான். தாவீது விழுந்த ஒரு காரியம்தான். ஆனால் தாவீது விழுந்த போது திரும்பவும் எழுந்து தேவ சமூகத்தை நாடி போனார். அதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நீங்க இயேசுவின் வாழ்க்கையிலே கவனித்து பார்த்தால் அவருக்கு நெருக்கமான குடும்பங்களிலே ஒன்று மரியாள், மார்த்தாள், லாசரு. அந்த குடும்பத்தை ஆண்டவர் மிகவும் நேசித்தார். காரணம் என்ன? மரியாள் தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவ பாதத்தில் காத்திருந்த மரியாள். நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்வோமானால் எவ்வளவு நேரம் நாம் அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறோம்? வெறும் தேவைக்காக மாத்திரம் அல்ல, தினமும் அவரை துதிப்பதற்காக காத்திருக்கிறோமா? இந்த 21 நாட்கள் நம்முடைய சிந்தனையை ஆண்டவருக்கு நேராக திருப்ப முயற்சியும். பல வேளைகள் இருந்தாலும் ஜபத்திற்கு முக்கியத்துவம் தந்து ஜபத்திற்கு அதை வாஞ்சித்து, ஏதோ கடமைகின்ற அல்ல, வாஞ்சித்து தேவ சமூகத்தில் சபையிலே ஒரு பெரிய மாற்றம் நிகழ வேண்டும்.
போராட்டத்தின் மத்தியிலே கடந்து வருகிற குடும்பங்கள் மாற வேண்டும், இரட்சிக்கப்படாத குடும்பங்கள் மாற வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், 21 நாட்கள் சபை முழுவதும் சேர்ந்து ஜபித்தால் அடுத்த அந்த 12வது மாதத்திலே சாட்சியின் வாரத்திலே முழு சபையும் சாட்சி சொல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரே இந்த சபையிலே சாட்சிகள் எழும்ப வேண்டும், அதிசயங்கள் அற்புதங்கள் நடைபெற வேண்டும், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்பட வேண்டும், இரட்சிக்கப்படாத குடும்பங்கள் இரட்சிக்கப்பட வேண்டும். இது நம்முடைய ஜபத்தின் ஒரு பெரிய வெற்றியினால் ஆகக்கூடிய ஒரு காரியம். எழும்பி நின்று கர்த்தரை நேசிக்கிற நாம் என்று சொல்லுகிறோம், நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கர்த்தரை துதிக்கிறோம் என்பதுதான் உங்களுடைய மனதிலே வைக்க வேண்டிய ஒரு கேள்வி. நாம் விடுதலையோடு ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து இந்த 10 மாதங்களை முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாரே, அதையெல்லாம் நினைத்து பார்த்து உகந்த ஒரு ஆராதனை, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆராதனை, ஆண்டவர் பிரியப்படும் ஒரு ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள்.